ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் ரயில்வேலேருந்து தேர்வு இல்லாமல் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னா 876 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, 10th அல்லது 12th அல்லது ஐடிஐ படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் உங்கள் மார்க்கை வச்சு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பொறுத்தவரையும் 26/7/2022. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சென்னையில் இருக்க இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி, ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனுமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டீஸ் வேலைவாய்ப்பு தான், ஒரு பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, ஒரு அப்ரண்டீஸ் வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 27/6/2022 26/7/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர்னு சொல்லி வேரியஸ் டிசிப்ளினில் ஆட்கள் எடுக்கிறாங்க. மொத்தமாக 876 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 876 வேகன்சியையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கும் எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன, இந்த இரண்டு கேட்டகரிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கல்வி தகுதி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 26/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே 15 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால ஓபிசியில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம் அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஓபிசியில் தான் வருவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. ஸோ இப்போ வாங்க இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஐடிஐ கேட்டகரி. ஸோ இந்த எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியில் வர ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்டு மிஷினிஸ்ட், கார்பெண்டர், பெயிண்டர் அண்டு வெல்டர், ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் இந்த போஸ்டிங்கெல்லாம் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஃபீல்டில் ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கான பீரியட் ஆஃப் ட்ரைனிங் எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான். இரண்டாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் வர ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்டு மிஷினிஸ்ட், கார்பெண்டர் அண்டு பெயிண்டர், வெல்டர் இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th அல்லது 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வெல்டருக்கு மட்டும் 1 வருஷம் 3 மாதம் இருக்குன்ட்ருக்காங்க. பாக்கி இருக்க அனைத்து பதவிக்குமே, அதாவது இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் வர அனைத்து பதவிக்குமே 2 வருஷம் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி, 10th பாஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னா சம்பளமாக 6000 ரூபா தராங்க. இதே ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி 12th பாஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னா சம்பளமாக 7000 ரூபா தராங்க. எக்ஸ் ஐடிஐ கேட்டகரி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சம்பளமாக 7000 ரூபா தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான், அதாவது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 26/7/2022. எந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா pb.icf.gov.in இந்த வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அப்ளை பண்ண ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 100 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அப்புறம் ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெரிட் லிஸ்ட் வில் பி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் ஸ்டாண்டர்ட் டென்த்து, அதாவது 10ஆம் வகுப்பில் எடுத்த மார்க்கை வச்சு தான் உங்களை இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒருவேளை ரெண்டு பேர் ஒரே மார்க் எடுத்திருந்தா அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் யார் மூத்தவராக இருக்காரோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அதாவது இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஆக்ட் அப்ரண்டீஸ் அப்படின்னு சொல்லி எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் போய் இந்த வேலைவாய்ப்புக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் இருக்கும். அதாவது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கூட இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அதற்கான வீடியோ வேணும்னாலும் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதற்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.